வணக்கம். சினி பாட்டை கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சினிமா ஸ்பெஷல் ஃபிளிக்ஸ் ஃபுட் வழங்கும் சினி பாட்டை உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே வினோத். ஹாலிவுட், டாலிவுட், மல்லிவுட், கோலிவுட் அண்ட் சாண்டல்வுட், எல்லா ஊர் சினிமாவும் நம்ம ஃபிளிக்ஸ் ஃபுட்ல. சினி பாட்டை கேட்டிருக்கோம். இப்போ சினிமா வரலாறு. இதுல பேச போறது நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய பைரவி படம் பத்தி தான். அவருடைய சினிமா கேரியர்ல இது ஒரு 14வது படம் அப்படின்னு சொல்லணும். 1978வது வருஷத்துல வெளிவந்த இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஸ்ரீபிரியா, ஸ்ரீகாந்த், கீதா, ஒய் விஜயா அவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இசையமைப்பு இளையராஜா, சொல்லவே வேணாம், நிறைய பாடல்களை கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னோம். எம் பாஸ்கர் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைச்சது. இன்றைக்கு நாம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்தில் அந்த பேர் அவருக்கு எப்படி வந்தது, அதுவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். பைரவின்ற ஒரு படம் 1978 வந்தபோது இந்த படத்துடைய ப்ரொடியூசர், அதான் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணாரா, ஒரு பெரிய 35 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சாங்களாம். ஸோ இதை பார்த்துட்டு ரஜினிகாந்த் என்ன பண்ணாங்களாம், எனக்கு இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே வந்து எம்ஜிஆர், சிவாஜி அவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நானும் இப்போதான் சினிமாவுக்கு வந்திருக்கேன், இந்த நேரத்தில் இணைய ரொம்ப நீங்க தூக்கி வைக்கிறது அவங்கள வந்து அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும், எனக்கு என்னமோ சங்கடமா இருக்குது, இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஸோ அதுக்கு அவர் சொன்னாராம், சார் யார் என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருக்கட்டும், என்னுடைய கண்ணுக்கு நீங்க சூப்பர் ஸ்டாரா தான் தெரியுறீங்க, அப்படித்தான் நான் போடுவேன், நான் பணம் போட்டு படம் வாங்கியிருக்கேன், அதுல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்னதான் செய்யலாமோ ஸோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40 வருடங்களுக்கு மேலா சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பேர் இவருக்கு அப்படிதான் வந்தது. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய பட்டம் அப்படிதான் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி பைரபியில இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாங்களோ, மீண்டும் கபாலில இணைந்திருக்கிறாங்க. ஸோ இந்த படம் இன்னும் புதிய ஒரு ட்ரெண்டா இருக்கும். சோ ரஜினியுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். www.mulab.com